படையப்பாவின் மாபெரும் வெற்றி. ரஜினிகாந்த் அவர்கள் அறிவிக்கிறாங்க, என்னுடைய திருமண மண்டபம் இனி ட்ரஸ்ட்டாக மாறி மக்களின் கல்விக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு மக்களுக்கே எழுதி வைக்கிறாரு. அதேமாதிரி ராகவேந்திரா எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணி ஏழை மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. இதெல்லாம் செஞ்ச ரஜினிகாந்த் அவர்கள் இனி திரைப்படங்களில் நான் நடிக்கவே போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவை தனக்குள்ளேயே எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு இமயமலை சென்று அங்கே இறை நம்பிக்கையில் அதிகமாக மூழ்கிற காலகட்டம் தான் 2000. இந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, பாபா அவர்களை பற்றி நிறைய விஷயங்களை ரஜினிகாந்த் அவர்கள் தெரிஞ்சுக்கிறாரு. அதற்கு பிறகு பாபா அவர்களை நம்ம இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார் இல்லையா, அதுதான் பாபா நமக்கு செய்த ஒரு பேருதவி. ஏன்னா அந்த முடிவை ரஜினிகாந்த் அவர்கள் எடுக்கலை அப்படின்னா அவர் மீண்டும் திரைப்படங்களில் நடிச்சிருப்பாரா அப்படிங்கிறதே நம்மளால் கற்பனை கூட செய்து பார்த்துருக்க முடியாது. ஆனால் பாபாங்கிற படத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஏன்னா இதற்கு முன்னாடி ராகவேந்திராவை தன்னுடைய 100வது படமாக எடுத்து ராகவேந்திராரை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தினார். இப்போ பாபாவை அந்த முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது படம் ஸ்டார்ட் ஆகுது. பாபா, இந்த பாபா படம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எண்ட் ஆகிற வரையும் அதுதான் தலைப்பு செய்தி. இந்த வார இதெல்லாம் வரும் இல்லையா, அதில் பாபா பேஜ்னே சொல்லிவிட்டு ஒரு பேஜ் எழுதுவாங்க. அந்த அளவு ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு. ஏன்னா படையப்பாக்கப்புறம் ஒரு படம் கேப்பு, அதற்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறதுனால. ஆனால் எதிர்பாராத விதமாக பாமகிட்டேருந்து ஒரு எதிர்ப்பு வருது. புகைப்பிடிக்கிறார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு எப்போ ரஜினிகாந்த் புகைப்பிடிக்கிறாருன்னு தெரியுது பாருங்கள். புகைப்பிடிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இந்த படத்தை அவங்க எதிர்க்கிறாங்க. எங்கெல்லாம் பாபா படம் ஓடுதோ அங்கெல்லாம் அந்த ரோல் தானே அன்னைக்கு எல்லாத்தையும் பிடிச்சி ரோட்டில் போடுறதுன்னு ஒரு மாபெரும் ஒரு கலோபுரம் நடக்குது. அந்த கலோபுரத்துலேயும் பாபா படம் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓடி வெற்றி அடையுது. ஆனால் இது ரஜினிகாந்த் அவர்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன், லாபமோ நஷ்டமோ அவரை சார்ந்ததாகவே முடிவடைக்கப்படுகிறது. சில விநியோகஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் பாபா படத்தை வெளியிட்டு எங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்ன உடனே எவ்வளோ நஷ்டம்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். இது இதுவரைக்கும் திரையுலகில் நடக்காத ஒரு அதிசயமாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார், இந்த பாபாங்கிற படம் நான் வியாபாரத்திற்காக பண்ணலை, அவர் மேலே வித்த அபிமானத்திற்காக பண்ணினேன். இந்த படத்தால் யாராவது ஒருத்தவங்க ஒரு பைசா நஷ்டம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னா கூட அது பாபாவுக்கு இழுக்கு, அந்த மாதிரி யாருக்கும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பணத்தை திருப்பி கொடுத்தாரு. அங்கே தான் அவருடைய நல்ல எண்ணம் பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் 2004 தேர்தல், எம்பி தேர்தல் வரும்போது பாமக போட்டியிடும் 6 தொகுதிகளிலையும் நாங்கள் எதிர்வா செயல்படுவோம் அப்படின்னாங்க. ஆனால் அப்போ திமுக தலைமையில் ஒரு மாபெரும் மெகா கூட்டணி அமைச்சிருந்ததுனால அந்த 6 தொகுதியிலையும் பாமகவின் வெற்றியை தடுக்க முடியல. அப்போ நிறைய பேர் பேசுனாங்க, இனி ரஜினியோட வாய்ஸ் அவ்வளோதான், இனி ரஜினி அரசியல் பற்றி பேசவே கூடாது அப்படின்னாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் பொறுமையாக இருந்தார். இனி திரைத்துறையுடைகளை ஒரு அசால்ட்டான வெற்றியை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்னு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது பெங்களூரில் அவருடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு படம் பார்க்குறார். அந்த படத்தினுடைய பெயர் வந்து ஆப்த மித்ரா. ஆப்த மித்ராங்கிற படத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. இந்த படம் தான் நமக்கு திரும்பி கம்பேக்காக இருக்கும், இதில் நம்ம நடிப்போம் அப்படின்னு முடிவு எடுக்கும் பொழுது அதில் மோகன் அந்த படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா மணி சித்திரத்தாழ்னு சொல்லிட்டு மலையாளத்தில் வந்திருந்தது. அதில் மோகன்லால் பண்ண கேரக்டர் தான் இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண போகிறாங்க. அது ரொம்ப சின்ன கேரக்டராக இருக்குது, இது கம்பேக் ஃபிலிமுக்கு சரியாக வருமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கார், இந்த படத்தில் நான் நடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த படத்தை சிவாஜி ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு முடிவாகும் பொழுது வேட்டையன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை உள்ளே நுழைக்கிறாங்க. லக்க லக்க லக்கா அப்படிங்கிற ஒரு டைலாக் படத்தை 100 இல்லை, 200 இல்லை, 300 இல்லை, 804 நாட்கள் ஓட்டுது. மீண்டும் வந்துவிட்டார் தமிழ் திரையுலகின் வசூல் சக்கரவர்த்தியாக ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தலைப்பு செய்தி எழுதி போடுறாங்க. அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் சந்திரமுகியோட ஆடியோ ஃபங்க்ஷனில் சொல்கிறாரு, நான் யானை இல்லை உழுந்தா தடுமாறுறதுக்கு, குதிரை டக்குன்னு எழுந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைலாக் இன்னைய வரைக்கும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதற்கு பிறகு ஷங்கருங்கிற டைரக்டர்கிட்ட அந்த வைரம் சிக்குது, ரஜினிகாந்துங்கிற வைரம். அப்போ தான் இது உலகம் முழுவதும் தன்னுடைய ஜுவாலையை மிக பிரகாசமாக வீசத் தொடங்குகிறது. ஷங்கருடைய இயக்கத்தில் நடித்த 3 படங்களும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை தும்சம் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். முதல்ல சிவாஜி. சிவாஜி படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே 5 தேட்டர் 6 தேட்டரில் தான் ஓட்டுவாங்க சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் சிவாஜி ரிலீஸ் ஆகிற டைம் எல்லா தேட்டர்லேயும் சிவாஜியை ரிலீஸ் பண்ண நிலைமையை பார்க்க முடிஞ்சது. இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி தான் படங்கள் வருது. அதற்கு முதல் புள்ளையார் சுழி போட்ட படம் சிவாஜி. இதை இந்த ஸ்டெண்டை உருவாக்குனது அபிராமி ராமநாதன். ஏன்னா அவர் தான் சென்னை சிட்டியோட விநியோக உரிமையை வாங்கியிருந்தார், ஒரு மாபெரும் லாபம் பெற்றார்.
அதற்கு பிறகு அதே சங்கருடைய இயக்கத்தில் 2 எந்திரன் ரோபோட், இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸை அடித்து தும்சம் பண்ணுது. அதற்கு பிறகு 2.0 தமிழ் திரையுலகால 100 கோடியே தாண்ட முடியுமா தாண்டினார் சிவாஜியில், 300 கோடியை தாண்ட முடியுமா தாண்டி காட்டினார் எந்திரனில், 1000 கோடியை தொட முடியுமா தொட்டு காட்டினார் 2.0. இது ரெண்டுமே ரஜினிகாந்த் சங்கர் காம்பினேஷனாக இருந்தது. இதற்கு நடுவில் காலா கபாலி அப்படிங்கிற மாபெரும் வெற்றி படங்கள். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, 2011 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுது. அந்த நிகழ்வு எப்போ நடக்குதுன்னா, ராணா அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்துடைய பூஜையில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுது. அப்போ ரஜினிகாந்த் ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் திரையில் தோன்றலனாலும் பரவாயில்ல, அரசியலுக்கு வரலனாலும் பரவாயில்ல, உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாபெரும் பிரார்த்தனைகள்லாம் நடக்குது. மக்களின் ரஜினிகாந்த் அவர்களே சொல்கிறாரு, என் ரசிகர்களின் பிரார்த்தனையே என்னை மீண்டும் உயிருடன் சென்னையை மிதிக்க வைத்தது அப்படின்னாரு. அது உண்மை. அப்புறம் மக்களை மகிழ்விக்கணும்னு சொல்லிட்டு கோச்சட்டையான் லிங்கா அப்படிங்கிற 2 படங்கள் பண்ணார். அந்த 2 படங்களில் அந்த அளவு வெற்றி தோல்வி இல்லாமல் சராசரியாக தான் அந்த படங்கள் போச்சு. அதற்கு பிறகு கம்பேக் ஆனது தான் கலைப்புலியோடைய தானு, அவருடைய ப்ரொடக்ஷனில் வெளில வந்த கபாலி. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக இருந்தது. இதில் ஃப்ளைட்லேயே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி கலக்கு கலக்குன்னு கலக்குனார் நம்ம தானு அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருந்தது. ஏன்னா 2.0, காலா, கபாலி, இது 3 வரிசையாக வந்துச்சு. 3 தலைவர் வந்து அந்த ஓப்பனிங் சாங்கு, அந்த ஜோவியல், இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் என்னெல்லாம் தலைவர்கிட்ட எதிர்பார்ப்போமோ அதையெல்லாம் கலந்து ஒரு காக்டெயில் மாதிரி ஒரு விருந்து படைத்தார் கார்த்திக் சுப்பராஜ். அதுதான் பேட்டையாக வந்து தெறிக்க விட்டுச்சு. எல்லாரும், எல்லா ரஜினி ரசிகர்களும் சொன்னாங்க, என் தலைவனை மீண்டும் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு தியேட்டரும் திருவிழா மாதிரி இருந்தது. பேட்டை அனுபவத்தை யாராலையும் அவ்வளோ ஈஸியாக மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. இப்போ தர்பார் அமைக்கிறதுக்காக தனது மிகச்சிறந்த பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மாபெரும் வெற்றி படமாக தர்பார் அமையுங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாருடைய திரை உலக பயணம் 70s எப்படி இருந்ததோ 80s கிராஃப் உயர்ச்சி, 90s மிகப்பெரிய முன்னேற்றம், 2000 2019 வரைக்கும் உச்சத்தை தொட்டு இருக்கு. இதற்கு பின்னாடி அவருடைய வலி, வேதனைகள், உழைப்பு எல்லாமே அபிரவிதமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. எப்படி இந்த மனிதர் இந்த உச்சம் தொட்டார்னா, எல்லோரும் செல்லும் வழியில் அவர் செல்லவில்லை, தனக்கென ஒரு புது பாதையை உருவாக்கினார். அது ஆரம்பத்தில் கல்லும் முள்ளும் கரடுமாக இருந்தது. ஆனால் கடைசியாக இப்பொழுது அந்த பாதையை பார்க்கும் பொழுது நந்தவனமாக காட்சியளிக்கும். நம்ம சேனல்ல போடுற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்க பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணீங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி செஞ்சோம்னா வெற்றி உறுதி.